வணக்கம் பாரம்பரியமான நமது முன்னோர்கள் மேற்கொண்ட பழக்க உடல் மற்றும் மன ஆரோக்கிய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் இருந்துச்சு தற்போதைய சூழ்நிலையில் அதெல்லாம் கடைபிடிக்கிறது கொஞ்சம் கடினமானதாக இருந்தாலும் அவற்றின் பலன்கள் அளவிட முடியாதவை அந்த வகையில் நமது பாட்டிமார்கள் பின்பற்றிய சில சமையலறை பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா சைவம் மற்றும் அசைவம் த சமைக்கிறதுக்குன்னு தனித்தனியாக பாத்திரங்கள் வச்சுருந்தாங்க வெட்டுவதற்கு பயன்படுத்தும் அறிவால் மனை சுத்தம் செய்வதற்கு உதவ சட்டி முதல் சமைத்து பரிமாறுவதற்கான பாத்திரங்கள் வரை எல்லாமே சைவம் அசைவம்னு தனித்தனியா இருக்கும் இதனால் நோய் பரப்பு நுண்ணுயிர்கள் உற்பத்தி ஆகுறது குறைவா இருந்துச்சு அதே மாதிரி சமையல் அறையில் வாழை இலை மற்றும் மந்தார இலைகள் எப்போதும் தேவையான அளவு இருப்பு இருந்துகிட்டே இருக்கும் இதனால் விருந்தினர்கள் மற்றும் விளையாட்கள் சாப்பிட வரும்போது அவர்களுக்கு உணவு பரிமாறுவது அப்படிங்கிறது எளிதாக இருந்தது விருந்தினர்களை உபசரிப்பது அப்படிங்கிறது இதன் முக்கிய நோக்கமாக இருந்தாலும் கூட நோய் தொற்றை தடுப்பது உள்ளார்ந்த நோக்கமாக இருந்தது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி செஞ்சிச்சு சமையலத்துக்கு தேவையான தண்ணீர் பிடிச்சு வைக்கிறதுக்கு பல வகை உலோகங்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட பாத்திரங்களை பயன்படுத்தினாங்க குடிப்பதற்கான தண்ணீரை சேமித்து வைப்பதற்கு மண்பானைகளையே பெரும்பாலும் உபயோகிச்சுட்டு இருந்தாங்க மண்பானையில் இருக்கிற தண்ணீர் உடலின் வெப்பநிலையை சீராக்கும் தன்மை கொண்டது நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கக்கூடியது அனைத்து சமையல் அறைகளிலும் அஞ்சரை பெட்டி இருந்தது இதில் இடம்பெற்றிருந்த மசாலா பொருட்கள் உணவுக்கு மட்டும் இல்லாமல் தக்க சமயத்தில் மருந்தாகவும் பயன்பட்டன அதே மாதிரி அரைத்தல் பொடித்தல் போன்ற பயன்பாடுகளுக்கு அம்மி ஆட்டு உரல் போன்றவை உபயோகப்படுத்தப்பட்டதுனால அவை சமையலுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களின் உடற்பயிற்சிக்கும் மறைமுகமாக உதவி செஞ்சது குழந்தைகளுக்கான சத்துள்ள தின்பண்டங்கள் தயாரிக்கப்பட்டு பித்தளை அப்புறம் அன்பானைகளில் சேமிக்கப்பட்டு மஞ்சள் தேய் தோய்த்த பருத்தி துணியால் மூடப்பட்டிருக்கும் இதன் மூலம் கிருமிகள் அவற்றை அண்டாமல் பாதுகாப்பாக இருக்கும் ஓடி விளையாடி பசியோடு வரும் குழந்தைகள் தேவையற்ற நோக்கு தீனிகளை சாப்பிடுவதை தவிர்த்து சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டாங்க இதில் நம்ம எல்லா பழக்க வழக்கங்களையும் மறுபடியும் கொண்டு வர முடியலனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சில பழக்க வழக்கங்களை அளவுக்கு ஃபாலோ பண்ணுறது நமக்கு எல்லோருக்குமே நல்லது இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பிடிச்சி வைக்கிறதுக்கு நாங்கள் குடித நீர் எப்போவுமே மண்பானையில் தான் வச்சுக்கிறோம் உண்மையிலுமே மண்பானை தண்ணீர் குடித்ததுக்கப்புறமா அப்புறமா குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிறது அப்புறம் இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு இப்போ சமீபத்தில் வந்து எனக்கு ஞாபகமே இல்லை வீட்டில் நாங்களும் எல்லாருமே வந்து மண்பானை தண்ணி மட்டும்தான் குடிக்கிறோமே நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து எல்லார் வீட்லேயுமே மண்பானை கிடையாதுல்ல அதனால பக்கத்தில் இருந்து வர குழந்தைங்க எங்கள் குழந்தைகளோட விளையாடுறதுக்கு வர்ற குழந்தைங்க எல்லாருமே மண்பானை தண்ணீர் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு குடிக்கிறாங்க நிறைய பேர் வந்து மண்பானை தண்ணி குடிச்சா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல பட் இருந்தாலும் கூட நம்ம ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தோணல் இருக்கலாம் அதில் எந்த அளவுக்கு உண்மை இல்லை இருக்குதுன்னு எனக்கு தெரியலை பட் ஆனால் நம்ம தண்ணி காய்ச்சி குடிக்கிறது காட்டிலும் மண்பானை தண்ணீர் குடிக்கிறது உண்மையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்கிறது நாங்கள் எங்களோட சுய அனுபவத்தில் கண்டுக்கிட்ட விஷயம் கண்டிப்பாக நீங்களும் அதை பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ